தமிழகத்திற்கு முற்றிலும் புதுமையான முறையில் குல்லாவை மாற்றி உறுப்பினர்களை சேர்த்தனர் ஆம் ஆத்மி கட்சியினர். ஆனால் இவர்களும் கட்சியை வளர்க்க நடிகர்களின் துணை அவசியம் என்பதை நன்கே உணர்ந்துள்ளனர். இல்லை, அப்படி நாங்கள் நேரடியாக விஜயோடையோ ரஜினிகாந்தோடையோ பேசலை. எல்லாருடைய ஆதரவு நாங்கள் விரும்புகிறோம். அப்படி விஜய் அல்லது ரஜினிகாந்த் ஐயா அல்லது விஷால் ஆதரவு காட்டினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அவங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிற முயற்சிகள் எடுப்போம். திராவிட கட்சிகளோடு ஆம் ஆத்மி ஒருபோதும் கூட்டணி சேராது என்று கூறியதோடு குறுகிய காலத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆம் ஆத்மியில் இணைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தனர். சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஒரு வடநாட்டு கட்சி, தமிழ்நாட்டில் வளராது, தமிழ்நாட்டில் எடுப்படாதுன்னு. ஆனால் இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஆதரவு உண்மையில் எங்களையே வியக்க வச்சுருக்குது. இந்த குறுகிய காலத்தில் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 3 லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டில். 2G ஊழலில் தொடர்புடைய ஆ. ராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகளில் நிச்சயம் போட்டியிடுவோம் என்றும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் தெரிவித்தனர். லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.